அடைக்கலத்தின் நடுசாம தரிசனம். இங்கு உங்களுக்கு பரவச சிகிச்சை அளிக்கப்படும். டேய், பரவச சிகிச்சையாண்டா? Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. எல்லாரும் கண்ணு மூடுங்க. நான் இந்த தியானத்துக்கு விடுங்க பாஸ். கேக்குது, ஊரே இப்படி தான் இருக்கு. நம்ம பையில கை வைக்கல, சந்தோஷப்படுங்க. வாங்க, இப்போ கேக்கும். ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ. நன்றி, 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 நன்றி. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யாரு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். அட பாவி, இந்த தடவு தடவறான் சரியான ஃப்ராடா இருக்கும் போல. சும்மா இருங்க, நல்லா பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனதை உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லலன்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க. ஆ, என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், என்ன என்ன உசார் பண்ணி, நான் அவங்கள உசார் பண்ண. தேங்க் யூ சி. ஓகே ஓகே பிரதர். அப்பா தலைய சரியா இருக்காரு, அவரு சமாளா இருக்கும் போல. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், உன் குச்சி காம். நான் பஞ்சு பாஸ், நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி, அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். நாளைக்கு சந்தி. வாங்க பிரதர், தைரியம் தேச்சு விட்றேன். நான் கூட இருந்தாலும் ஃப்ராடான்னு தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆள். வா, போய் பேசலாம். இப்போ பரவாயில்லையா பிரதர்? சமயம் போட்டாமா? சரி வழி, நீ கை வச்சா எல்லாம் தீர்ந்து போயிட்டோம். யோ, யாரியா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு. சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர். அதான் யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்தரை அடையணும். கம் பிரதர், யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான், ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்துக்கு பாவம்ல, அவனை தூக்கல வா. ஓகே பாஸ். மாமா, ராணி பேசுறேன். இவன் யாரியா கும்மத்தோட? நீ வாட்சாப்பா. ராணி, போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா? யாரு? இப்ப போச்சே, கேஞ்சு போட கோடி மாதிரி. அதான் சொல்றேன். ராணி வாராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி, ராணி கை என்ன ராஜா மாதிரி ஆயி போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பஸ் புளியல. அம்மா, பட்டடத்துலயே பட்டடி முடிப்பாரா பாஸ்? இரு, யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர், நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவே பரமாஸ்தல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற வேற வேற சிவரிங்க, அது உடம்பு கட்டிங் கேக்குது. கரெக்டா கொன்னுட்டீங்க பிரதர். ஐயோ, கொன்னுட்டீங்க. போங்க. எப்படி இப்படியே பேசினா உண்மையில கொண்டு வரேன்.
கோச்சிக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான், ஆனா உங்க பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரப்படுங்களே அந்த பவர். யோ, தந்திரம் வந்தாலும் ஒண்ணு இல்லையா, எல்லாம் என்கிட்ட கட்டி வாங்கி குடிக்கிறவங்க, நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமி போடுவாங்க. அப்ப அந்த பிட் பாக்கெட் எப்படி பிடிச்சீங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நானும் இவனு மட்டும் தானே பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தாயா? சரி பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன், கோவத்துல குச்சிட்டு விட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்டு வராதா? பேயா? ஐயா, என் கூட ரெண்டு பிட்டு என்னால ஓட்ட முடியல, நீ என்னடா பேயின்னு மெடிசல் பண்றேன். இது வேலைக்காக நான் இசாக்குறேன். என்னால ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்க எப்பவுமே தனிமையில ஒரு பொண்ணு இருப்பா, அவ மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க வந்தேன். ஆஹா, என்ன ஒரு கவிதை! ஒரு நிலவே உட்காந்து இன்னொரு நிலவரை வச்சுட்டு இருக்கேன். வந்து உன்னை கண்டு கொண்டாடும் என்று. யாரு? யாரு? அங்க போய் ஒழிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் போங்க. சரி, யாருது? யாருது கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ், அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசு கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க, உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ, பார்த்துல பா. மேல வாங்க, மேல வாங்க. மேலயா? டே தமிழ், அதிர்ஷ்டக்காரன் நானே. பார்த்து பத்திரம் வரேங்க, என்னன்னு சொல்லுங்க, விட மாட்டேன். எங்கேயுமே வர முடியாது. ஏன்? நினைச்சேன் இதுல கண்டிப்பா அது வெள்ளம் இருக்கணும். எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம், போகாதீங்க. பயப்பட சொல்றது கேளுங்க, போகாதீங்க. உரிமையா நான் பாத்துக்க. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சைதன்யை நமஹ. அருணாச்சலம், அருணாச்சலம், சொல்லுங்க. என்ன பண்ண தெரியல.
விட்டு விலக்க. எனக்கு பயமா இருக்கு. கதை சொல்லுடா. வேகமா சீக்கிரம் சீக்கிரம் போ. நான் பாத்துறேன். நீ வா தம்பி. நீ வா தம்பி. எனக்கு கண்டிப்பா கொண்டுடுவாங்க. தம்பி சீக்கிரம் வா. தெரியுமா உத்தரவாதம் கிடையாது. அருணாச்சலம் மனைப்பதிவு பத்திரமா? யாரு யாரு நீங்க? இங்கதான் இருந்தீங்களா? தமிழ் ரொம்ப பயந்துட்டேங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. கவலைப்படாதீங்க, இனிமே யாரும் சொல்ல பண்ண மாட்டாங்க. பயந்தா உங்களுக்கு ஓடிட்டானு. ஏய், எப்படி நினைச்சிருக்கீங்க? உட்காருங்க, தோட்டி விடுறேன். உட்காருங்க. பதறி போயிட்டேங்க. அப்படியா? என்னால நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? காத்திருக்க. அருணாச்சலம் அவர்களுக்கு இந்த இடம் சொந்தமாகும். ஆமா, அருணாச்சலம் உன சொத்துக்காக தானே குணப்படுத்தான்னு சொன்னேன். ஆனா சொத்தே அவன் பேர்ல தானே இருக்கு. இந்த வீட்டை நீ சொந்த கொண்டாடணும்னு நினைச்ச அந்த நினைப்பு நான் உன்னை இங்கிருந்து விட்டாதான வரும். பண்ணு